ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கானையும் ஆன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ரெகுலர் அப்டேட்டெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்கணுமோ வீடியோக்குள்ளே போயிட்டு ஆன டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி சால்டு சேர்த்துக்கலாம் நல்ல நைஸாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்க்காதீங்க கொஞ்சமாக ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கிண்ண அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்த்த பவுல் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த உப்பை நல்லா வறுத்து கொடுத்துருங்க உப்பு வந்து கை வைக்கும் போது நல்ல சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த உப்பு வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு அப்படின்னா இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பளம்லாம் பொறிப்போம் இல்லையா அடிக்கடி வந்து சாப்பாட்டுக்காக நம்ம வந்து அப்பளம் பொறிப்போம் குழந்தைங்க எதனால் வத்தல் கேட்குறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரிலாம் வத்தல் வந்து பொரித்து கொடுப்போம் அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு நிறைய ஆயில் வந்து செலவாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த அப்பளம்லாம் வந்து நம்ம எண்ணெயில பொறிச்சு சாப்பிடும்போது அது எல்லாருக்குமே வந்து ஒத்துக்காது இல்லையா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படின்லாம் நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி வந்து சேர்த்து நம்ம அப்பளத்தை வந்து வருத்தோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே உங்களுக்கு சூப்பராக அந்த மாதிரி வந்து ரெடியாகி உங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உப்போட டேஸ்ட் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து அப்பளம் வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறையா வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்பளம் மட்டும் கிடையாது இந்த மாதிரி முந்திரி பாதாம் எல்லாமே நம்ம இந்த மாதிரி உப்பில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்படி செஞ்சிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து இப்படி வந்து வறுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு தடவை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடய டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள் சும்மா போட்ட உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே சூப்பர் வருபட்டு வந்துடும் இந்த மாதிரி செய்யும்போது ஆயில் வந்து நம்ம நிறையவே மிச்சம் பண்ண முடியும் எண்ணெய் இல்லை அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டம் எல்லாமே வந்து நீங்கள் அந்த மாதிரி சால்ட்டு யூஸ் பண்ணி கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு முறு முறுன்னு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி உடச்சி கொடுக்கும்போது சூப்பராக உடைக்க வருது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் செய்யலை அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் ஆயில் செலவையும் ரொம்பவே குறைக்கலாம் இப்போ நம்ம செகண்ட் டிப் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதுக்கு பிறகு கடுகு கடலை பருப்பு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை வந்து எடுத்திருக்கேன் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் வந்து முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இந்த கீரையை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த கீரை வந்து வதங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மூடி வந்து போடாதீங்க மூடி போட்டிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் இப்போ இந்த கீரை வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க மஞ்சுப்பொடி சேர்க்கும் போது அந்த கீரையோட கலரை வந்து இன்னுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆக விடாது ஸோ கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அந்த கீரை வந்து பாதி அளவுக்கு வெந்து வரட்டும் இப்போ அது வேகிற கேஃபில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயில் பண்ண ஒரு முட்டை வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கேரட் துருவு தட்டு யூஸ் பண்ணி இப்படி துருவி எடுத்துக்கோங்க இப்படி துருவும் போது நல்லவங்களுக்கு நம்ம சீஸ்லாம் வந்து துருவுவோம்ல அந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு துருவ வந்துடும் இப்படி வந்து துருவி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த துருவலை வந்து முருங்கை தான் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வந்து முருங்கை கீரையில் சேர்க்கறது வெறும் முட்டை துருவல் மட்டுந்தான் நிறைய பேர் வேர்க்கடலை மிளகா வந்து சேர்த்து வறுத்துட்டு அப்புறம் மிக்சியில் பொடி பண்ணி போடுவாங்க இல்லை தேங்காய் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி முட்டையை வந்து நீங்கள் வேக வச்சு துருவிட்டும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா முட்டையை டைரெக்டாக உடச்சி ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு மெத்தட்லையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நல்ல உதிரி உதிரியாக நம்ம தேங்காய் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவிட்டு சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்குது இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா வெறும் ரைஸ் கூடவே வச்சு சாப்பிட்டுடலாம் நமக்கு வேறு எதுவுமே தேவைப்படவே படாது ஸோ ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு டுப்பேன் பார்க்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் துணி பவுடர் யூஸ் பண்ணி துணி துவைக்கும் போது துணிகளில் வந்து ஒயிட் ஒயிட்டாக அந்த பவுடர் வந்து ஃபுல்லாக கரையாமல் அங்கங்கே ஒட்டிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதுக்காக இன்றைக்கி ஒரு ஐடியா தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபெக்சல் பவுடர் வந்து எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கடாய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணாத பழைய கடாயாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பவுடர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து அந்த கடாயை வந்து சேர்த்துட்டு கடாயில் சேர்த்துக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த ப்ளூ கலரில் குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம தண்ணி கொதிக்கும் போது நல்லா அது வெந்து அது எல்லாமே கரைஞ்சு போயிடும் நம்ம டேரெக்டாக வந்து துணி துவைக்கிறதுக்கு மிஷினில் யூஸ் பண்ணும்போது அது சீக்கிரத்தில் வந்து கரைஞ்சு போகாது பார்த்திங்கன்னா நல்லா அது எல்லாமே ப்ளூ கலரில் இருந்தது எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இப்போது அந்த மா அந்த நம்ம சேர்த்தோம் இல்லையா பவுடர் அதுவும் நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கு பிறகு இப்படி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டிக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ப்ளூ கலரில் எதுவுமே இல்லை பாருங்கள் நல்லாவே அந்த தண்ணியில் கரைஞ்சிருச்சு இப்போ காலியான ஒரு சர்ஃபேக்சல் லிக்விட் பாட்டலில் நான் இப்போ ரெடி பண்ண தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு துணி துவைக்கிற மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு வேளை இல்லை ரெண்டு வேலை துவைக்கிற அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு முறை துவைக்கும் போதும் நல்லா அந்த மாதிரி ஷேக் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அடியில் போயிட்டு அந்த பவுடரோட இதெல்லாம் செட் ஆகிட்ருக்கோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு துணி துவைக்கிறதுக்காக நான் பக்கெட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் எப்போவுமே நீங்கள் வந்து பக்கெட்டில் துணி துவைக்கிறீங்க ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் துவைக்கிற துணி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நினச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நினச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஊற வச்சிங்க அப்படின்னா குறைவான தண்ணி தான் நமக்கு வந்து அது யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக நமக்கு வந்து நிறைய துணிகள் வந்து ஊற வைக்க முடியும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்திருக்கேன் அந்த தண்ணியில் வந்து ஒரு மூடிய அளவுக்கு நம்ம ரெடி பண்ண லிக்விட் வந்து சேர்த்துருக்கேன் இப்ப நம்ம இந்த மாதிரி பக்கெட்லயும் துவைக்க போறோம் அது மட்டும் இல்லாம வாஷிங் மிஷின்லயும் துவைக்க போறோம் இந்த மாதிரி பக்கெட்ல வந்து ஊற வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே நுறைச்சு வந்திருக்கு பக்கெட்டில் நார்மலாகவே நம்ம வந்து துணி பவுடர் யூஸ் பண்ணி ஊற வச்சு நம்ம துவைக்கும் போது என்னாகும் அப்படின்னா அந்த பவுடர் வந்து நல்லாவே கரைஞ்சிரும் ஆனால் வாஷிங் மிஷினில் துவைக்கும்போது இந்த பவுடர் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு இந்த பிரச்சனை ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி பக்கெட்லையும் துவச்சு காட்டியிருக்கேன் வாஷிங் மிஷின்லேயும் துணி போட்டிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி பவுடரை வந்து லிக்விடாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே வச்சிருக்கக்கூடாது ஏன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் நமக்கு தேவையான அளவு வரைக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள்லேயே வந்து கா காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம மிஷின்லேயும் நம்ம இந்த லிக்யூடு வந்து சேர்த்துடலாம் பாருங்கள் நம்ம மிஷின்லேயும் துணி போட்டிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ண லிக்விடு வந்து ஒரு மூடி அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நான் ஏன் வாஷிங் மிஷினில் போட்டு கட்டுறேன் அப்படின்னா வாஷிங் மிஷினில் அந்த பவுடர் லிக்விடு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா துணிகளில் வந்து ஒயிட் ஒயிட்டாக பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக மிஷின்லேயும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம மிஷின் ஆன் பண்ணி விட்டுடலாம் இதை துவைச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மிஷின் வந்து நல்லா ஓடி நின்றுடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கிளாத்து ஏன்னா அவங்களுக்கு பிளைனாக இருக்கிற கிளாத் வந்து போட்டிருக்கேன் காமிக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த ஒயிட் ஒயிட்டாக அங்கங்கே பிடிச்சிட்டு இருந்தது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்க்கும்போது ஸோ அதனால் நான் உங்களுக்கு இந்த கிளாத் வந்து காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் சேனல் பிள்ளை லிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றினா கமெண்ட்டு இல்லை டவுட் எதனா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் நாங்கள் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ